அனைவருக்கும் காலை வணக்கம். இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தம்மையே கீழ்ப்படிபவர் ஆனார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இரண்டாம் வாசகம் சொல்லுது. அதாவது இன்னைக்கு குருத்து ஞாயிறு, ஓசானா கீதம் பாடி இயேசுவை வந்து நம்ம சந்தோஷ ஆர்ப்பாட்டத்தில் நம்ம கூட்டிக்கிட்டு வாரோம். இப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் நம்ம வந்து கடவுள் சிந்திக்கிறதுக்கான ஒரு வழி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வந்து நமக்காக இயேசு அப்படிங்கிறதுல தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஒரு மத குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு குருவானவர் ஒரு மூணு பொம்மைகளை காமிச்சு ஒரு மனுஷன்கிட்ட இந்த பொம்மையில் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, சாமி இந்த ஃபஸ்ட்டு பொம்மையில் ரெண்டு காதலையுமே ஓட்டம் இருக்குது, ரெண்டாவது பொம்மையில ஒரு காதுல ஓட்ட இருக்கு, வாயில ஓட்ட இருக்கு, மூணாவது பொம்மையில ஒரே ஒரு காதுல மட்டும்தான் ஓட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சோன்னா இதுக்கு என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாமியார் சொல்றாரு, ஒரு ரெண்டு காதலையும் ஓட்ட உள்ளவங்க அப்படின்னா வந்து இந்த காதுல ஒரு ஊசியை விட்டோம் அப்படின்னா இந்த காது வழியா வந்துடும். அதாவது ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னா அவங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு மறந்துட்டு போயிருவாங்க. இது ஒரு வகையான மனிதர்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து இந்த காதுல ஒரு ஊசியை விட்டோம் அப்படின்னா வாய் வழியா வந்துடும். அதாவது ஏதாவது ஒண்ண கேட்டு அவங்களுக்கு கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் அவங்களே ஃபிட் பண்ணி அந்த ஒரு மனிதத்தை உருவாக்கிடுவாங்க. இந்த காதுல கேட்டதை இந்த வாய் வழியா அவங்களுக்கு சொல்லலைன்னா தலையே வெடிச்சிடும். இது இரண்டாம் வகை மனிதர்கள். மூன்றாம் வகை மனிதர்கள் என்ன அப்படின்னா வந்து ஒரு காதுல கேட்டதை இதயத்துல வந்து வச்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த காது வழியா கொடுக்குற ஊசிய இதயத்துல வந்து படும் அவங்களுக்கு, அந்த அளவுக்கு வாழ்வாங்க. ஒரு செய்தியை கேட்டாங்க அப்படின்னா இதயத்துல வச்சு சிந்திக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு இந்த மூன்று வகை மனிதர்களுக்கு மத்தியில தான் இயேசு, அவருக்கு தெரியும் சாவை ஏற்கிறதுக்காக தான் நான் போறேன் அப்படிங்கறது தெரியும். இருந்தாலும் நம்மளோட சேர்ந்து அவர் ஆர்ப்பாட்டத்தோட அந்த ஆனந்தத்தோட அவர் உள்ள அந்த கழுதையின் மேல வந்து உட்கார்ந்து வாராரு. அவரை நம்ம ஓசானா கீதம் பாடி அவரை புகழ்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நற்செய்திகள் ரெண்டு வாசகங்கள்லாம் சொல்லுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் அந்த சொன்ன அந்த மூன்று பொம்மைகளுக்கு பொம்மைகள் போலதான், அந்த கதைகள் போலதான் நம்ம வாழ்றோம். நம்ம காதால இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம், இப்படி விட்டுட்டு மறந்து வாழ்றோம். இயேசுவனுடைய வார்த்தைகளுடைய செயல்பாடுகளையும் நம்ம இந்த காதால கேட்குறோம். அதுக்கு வேற விதமா வேற மதங்களுடைய பாசைகளை பின்பற்றி கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சுரூபங்கள் இல்லை அப்படிங்கிறத அப்படி இப்படிலாம் ஒரு தத்ரூபத்தை உருவாக்கி நம்மளே வந்து இயேசுவை வந்து திரும்பி திரும்பி சாட்டையால் அடிக்கிறோம். அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். அதே இதில் ஒரு சில மனிதர்கள்லாம் இருக்காங்க. எப்படின்னா அதை காதுல கேட்டு இதயத்தில் சிந்திச்சு அந்த பாதையில் பயணம் போகிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இயேசு சிலுவை மரணத்தை ஏத்தது, இயேசுவுக்கு வந்து அரச மணிமகுடம்லாம் எதுவுமே கொடுக்கல, அரச அவை கொடுக்கல, அவருக்கு கொடுத்தது ஒரு சிலுவை மரம் தான் கொடுத்தாங்க. இயேசுவுக்கு வந்து மணிமகுடம் எதுக்கும் எதுவுமே கொடுக்கல, அவருக்கு நம்ம முள்மூடியை தான் கொடுத்து அவரை வந்து கஷ்டப்படுத்த போகிறோம். இயேசுவுக்கு வந்து நல்ல கோல்டான ஆடைகளை நம்ம கொடுக்க போகிறதில்ல, அவருக்கு ரத்தம் படிஞ்ச ஒரு சிகப்பு நிற ஆடைகளை தான் நம்ம கொடுக்குறோம். இயேசுவுக்கு வந்து திராட்சை ரசத்தை நம்ம கொடுக்க போகிறதில்ல, அவருக்கு கசப்பு காடையை தான் நம்ம காடியை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இயேசு வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து நம்ம அவரை போற்றி புகழ்ந்து எதுவும் வந்து ஒரு வாழ்த்துப்பா பாடி நம்ம வழி அனுப்ப போகிறது கிடையாது. அவரை தப்பா பேசி ஏளன பேச்சுகளோட ஏசி பேசி தான் நம்ம அவரை வழி அனுப்ப போகிறோம். இப்படிப்பட்டவர்களா இருக்கிற நாம இயேசுவை பின்பற்றோம்னு சொல்லி நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்கிறதுக்கு இன்னைக்கு தயாராக போறாரு இயேசு. நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளில் சிந்திக்க போகிறோம். புனித வாரத்தினுடைய பாதைகளில் நம்ம காலை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்றோம் மிக 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 முக்கியமான ஒன்று. இந்த புனித வாரத்திலையாவது இயேசுனுடைய படிநிலைகளை இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்மளுடைய இதயத்தில் சிந்திச்சு அதன்படி செயல்பட இந்த புனித வாரம் நம்மளை அழைக்குது. இந்த குறித்த ஞாயிறு நம்மளை அழைக்குது. ஆக இயேசுக்காக இயேசு நமக்காக பாடுபட்டது போல நாம இயேசுக்காக எப்படி வாழ போறோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்காகவும், இந்த புனித வாரத்தில் நல்ல பாதைகளை தேர்ந்தெடுத்து அந்த பாதைகளின்படி வாழ்றதுக்காகவும் நம்மளை அழைக்குது. சிந்தித்து செயல்பட முயற்சி செய்வோம்.